பிஃபோர் முடிய நேர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ராம்போ. தெரிஃபிக் தளபதி எபிசோடில் கடந்த வாரம் தேவா படத்தை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் தெரிஃபிக் தளபதி எபிசோடில் ராஜாவின் பார்வையில் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஜானகி சவுந்தர் அவர்கள். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது சவுந்தர பாண்டியன் அவர்கள். இந்த படத்தோட இசை இளையராஜா சார் அவர்கள். இந்த படத்தோட ரிலீஸ் என்ன பண்ண 5th August 1995 ரிலீஸ் ஆச்சு. தேவா படம் இதே வருஷத்தில் 1995 ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் ரெண்டாவது படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டாக போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களும் அஜித் குமார் சார் அவர்களும் இணைந்து எடுத்த படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டார் காஸ்ட் தளபதி அவர்கள், அப்புறம் அஜித் குமார் சார் அவர்கள், அப்புறம் இந்திரஜா, அவங்க தான் வந்துட்டு தளபதி அவர்களுக்கு பேராக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உழைப்பாளி, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் நடித்த உழைப்பாளி படத்தில் ஸ்ரீவிஜயா மேமுக்கு சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அஜித்குமார் சாருக்கு பேராக நடித்தவங்க தான் காயத்ரி மேம் அவங்க, அப்புறம் வந்து வடிவகரசி, வடிவேலு அவர்கள், சாருவாசன் சார் அவர்கள், ஜனகராஜ் சார் அவர்கள், அப்புறம் சத்யபிரியா அவர்கள், இவங்க தான் மெயின் ஸ்டார் காஸ்டில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வந்துட்டு ஒரு ஏழை வீட்டில், அதாவது வடிவகரசி தான் அவங்க அம்மா. அவங்க அம்மாவுக்கு ஒரு ஏழை பையனாக ஒரு நல்லா படித்து அவர் வந்துட்டு அந்த ஊர்லேயே வந்துட்டு அவர் தான் படித்த ஒரு பர்சனாக இருப்பார். ஸோ அவர் வந்துட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு வேலை செய்கிறதுக்காக சும்மா வீட்டில் இருக்கும்போது அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது அப்போ தான் ஹீரோயின் வராங்க என்ட்ரி. அவங்களும் வந்துட்டு ஒரு நல்ல சூப்பராக படிச்சிருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு அந்த ஊர்லேயே அவங்க தான் படித்தவங்க, அதாவது ரெண்டு பேர் இவங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் தான் வந்துட்டு அந்த வில்லேஜில் படித்தவங்க. ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது இவங்க ஒரு வீடு கதை போடுவாங்க. இதான் ஃபஸ்ட்டு சீனு. யார் ஹீரோயின் வந்து வீடு கதை போடுவாங்க. இவரு விஜய் சார் என்ன பண்ணுவார், அங்கே வந்து உட்காந்துட்டு அந்த வீடு கதைக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி அவரு கொஞ்சம் அதே இது அதே வீடு கதை பேப்பர் தான் படிச்சுட்டு இருப்பார். ஸோ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இவங்க தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் சண்டே ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவங்க போயிட்டு ஜனகராஜ் யார்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பெரியப்பா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி சொல்லுவாங்க இது மாதிரி அவர் என்ன வந்துட்டு ஒரு மாதிரி தப்பாக பேசிட்டார், என்னை திருட்டார் சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஜெனரல் சார் ஆளுங்களை விட்டு அனுப்பிச்சு தளபதி அவர்களை அட்டாக் பண்ண இது பண்ணுவாங்க. தளபதி எல்லாம் அதெல்லாம் இது சண்டேல போட்டு வீட்டுக்கு வந்துட்டு டைலாக்லாம் பேசுவார். ஸோ இப்படியே ஒரு கடை போயிட்டுருக்கோம். இப்படி போயிட்டு இருக்கும்போது ரெண்டு நல்லா இருக்கும், ரெண்டு பேருக்கு முட்டிக்கும். ஒரு இதுவில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு தளபதி அவர்கள் மேலே லவ் வந்துடும். ஸோ தளபதி அவர்களுக்கு லவ்னா பிடிக்காது. இதுதான் படத்தோட மெயின் ஸ்டோரி. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக் போகும். அப்போ யார் வராங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் வர்றார் அஜித் குமார் சார் அவர்கள். அவரை பற்றி சொல்வார் இது மாதிரி நினச்சி பார்ப்பார். என்ன நினச்சி பார்ப்பார்னா அவர் எப்படி தெரியும், அவர் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேரும் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ரூமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு கொஞ்ச நேரம் பிரேக் இது போடுவாங்க, டைமிங் போடுவாங்க. ஸோ அந்த ரோட் டாஸ் ஆகாத அளவுக்கு ட்ரெயின் வர்றதுனால, ஸோ அந்த டைமில் பஸ் வந்து நிற்கும் போது ஹீரோயின் அதாவது காயத்ரி மேம் வந்துட்டு ஜெர்னலில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் லவ் வரும். யாருக்கு அஜித் குமார் சாருக்கும் காயத்ரி மேமுக்கும் லவ் வரும். சரி தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க முடியாது, ஏன்னா அஜித் குமார் சாருக்கு தயக்கமாக இருக்கும் எப்படி பேசுறது சொல்லிட்டு. அந்த அவங்க ரெண்டு பேர் லவ்வுக்கும் வந்து தளபதி அவர்கள் ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரும் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் நடுவில் ஒரு எண்ட் பாயிண்ட் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாருவாசன் அதாவது ஹீரோயினோட அப்பா, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரிஞ்சு உடனே கல்யாணத்துக்கு, அதான் எப்பயுமே பண்ணுற மாதிரி தான் கல்யாணத்துக்கு இது பண்ணுவார், ரெடி பண்ணிடுவார், கல்யாணமும் ஆகிடும். இது தெரிஞ்ச அஜித் குமார் சார் அவர்கள் மன உடச்சல் ஆகி ஒரு 2 days அதாவது தளபதி விட நல்லா பேசுன்றிருப்பார். தளபதி அவர்கள் எல்லாம் விட பார்த்துக்கலாம், இதில் என்ன இருக்குது, இவெல்லாம் இன்னொருத்தர் இருக்கா சொல்லிட்டு தளபதி அவர்கள் ஒரு இதுவாக சொல்லுவார். அதை அவர் எடுத்துக்கலாம் எடுத்துப்பார் நினச்சிட்டு கம்மன் விட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அஜித் குமார் சார் அதே அந்த ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போயிட்டு செத்துடுவார். இதை பார்த்தோன்னா அவருக்கு மன உளைச்சல் ஆகிடும். இது மாதிரி லவ்னா இது பண்ணக்கூடாது, எனக்கு லவ்னா பிடிக்காது, எந்த பொண்ணும் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பான தாட் வந்துடும் அவருக்கு. எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி நினச்சிப்பார். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் ஹீரோயினுக்கு தெரிய வரும் இப்படி சொல்லிட்டு. ஸோ தளபதி அவர்கள் என்ன பண்ணுவார், அவங்க அதாவது ஹீரோயின் இந்திரஜா அவர்களும் லவ் பண்ணுவாங்க. தொடர்ந்து லவ் பண்ணுறதுனால தளபதி அவர்கள் பிடிக்காது. அப்போ தான் சொல்லுவார் எனக்கு இது மாதிரிலாம் பிடிக்காது, லவ்னாலே பிடிக்காது, எல்லா பொண்ணுகளும் வந்துட்டு நல்லா லவ் பண்ணுவாங்க. அப்போ லாஸ்ட்டாக அப்பா அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இவங்க வந்து அவங்க மாதிரி கிடையாது, யார் காயத்ரி மாதிரி கிடையாதுன்றது அவருக்கு தெரிய வராது. லாஸ்ட்டில் கொஞ்சம் போகும்போது தான் தெரியும். ஸோ லாஸ்ட்டில் எண்டு கிளைமேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்றாங்க. ஏன்னா இவங்க ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே வந்துட்டு அவங்க தான் பெரிய பணக்காரங்க. இவங்க வந்து நாங்கள் அந்த பணக்காரவங்களோட வேலை செய்ய ஒரு ஆளாக இருப்பாங்க, யார் வடிவரிசி அம்மா. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவங்க எங்கே இருக்காங்க, இவங்க எங்கே இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் லவ்வுக்கும் எப்படி எப்படி என்னென்ன ஃபைட்ஸ் நடக்குது, தளபதி அவர்களும் வந்துட்டு எப்படி லவ் அசர் பண்ணுறாரு, லாஸ்ட்டில் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சொல்கிறது அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அடுத்து எனக்கு பிடிச்ச சீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனகராஜ் சார் வந்துட்டு அடியர்கள் அனுப்பி இதுமாதிரி ஹீரோயினை வந்துட்டு கிண்டல் பண்ணதுக்காக தளபதி அவர்களை அடிக்க சொல்லுவாங்க. அங்கே ஒரு ஃபைட் நடந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவார் தளபதி வந்துட்டு இதுமாதிரி
சொல்கிறதுக்காக, இது ஏன் நடந்தது என்ன நடந்தது சு தெளிவாக சொல்கிறதுக்காக. ஸோ அப்போ அவங்க வந்து வந்து தளபதி அவர்கள் இங்கிலீஷ் சூப்பராக பேசுவார், என்ன டைலாக செய் சூப்பராக பேசுவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் தளபதி அவர்கள் ஏதோ இங்கிலீஷ் பேசுவார் சொல்லிட்டு, ஆனால் அவர் வந்து இங்கிலீஷ் வந்து ஸ்மார்ட்டாக பேசுவார், சூப்பராக பேசுவார். அந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி, அந்த ஷார்ட்லாம் வந்துட்டு ஒரே இதில் எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்து நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், டோன்ட் ஆக்ட் லைக் ஆக்ட் லைக் ஏ ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு பேர் லென்த்து டைலாக் வந்துட்டு ஒரே ஷார்ட்டில் பண்ணியிருப்பார். ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு நெக்ஸ்ட் சீனாக ஒரு நெக்ஸ்ட் சீனுக்கு ஒரு பிரேக் எடுத்து ஒரு இன்னொரு சீன் வரும். அந்த சீனில் வந்துட்டு வடிவகரிசி அம்மா கிட்டே அவங்க சொல்லுவாங்க, எப்பா நீ இங்கிலீஷ் பேசுனியாப்பா, எனக்கு எப்படிப்பா இவ்வளோ இதுவாக தெரியும், என் பிள்ளை எப்படி பேசிட்டு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவார், வடிவகரிசி அம்மா மேலே கை போட்டு சொல்லுவார், இது மாதிரி அம்மா அம்மா தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு அவங்க ஒரு டைலாக் சூப்பராக பேசுவார். அது டைலாக் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் எம்ஏ படிச்சிருப்பாருன்றதை எம்ஏனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷார்ட்டாக வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு சொல்லி இங்கிலீஷ்லேயும் பேசுவார், தமிழையும் புரியுற மாதிரி பேசிட்டு ஒரு டைலாக்ஸ் பேசுவார். இந்த சீன் இந்த ரெண்டு சீனும் பார்த்திங்கன்னா படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து அந்த ரெண்டு சீனும் பார்த்திங்கன்னா ஒரே ஷார்ட்டில் முடிச்சிருப்பார் தளபதி அவர்கள். அது அஜித் குமார் சார் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். அவர் சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பார் மெயின் ஒரு கேமியோ மாதிரி, பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ரெண்டு பேரும் நடித்ததில் எனக்கு ரெண்டு பேர் ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் தளபதி அவர்கள் ஸ்பீச்சு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ், இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு ஹீரோ, இப்போ தளபதி அவர்கள் அவர் தளபதின்ற பட்டம் அப்போ வரல, அஜித் குமார் சாருக்கும் பார்த்திங்கன்னா தலைன்ற படம் வந்துட்டு தீனாக படம் தான் வந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ரெண்டு பேர் நடிப்பாங்களான்றது தெரியாது, பட் ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ரெண்டு பேர் நடித்தா வேறு லெவலில் இருக்கும், உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. எல்லா ஃபேன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், பட் அது கஷ்டம், அது ரெண்டு நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது மாதிரி நடிக்க முடியாது. அடுத்து இந்த படத்தோட சாங்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்ஸில் எனக்கு பிடிச்ச சாங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவள் யாருன்ற சாங் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வாரம் தெரிஃபிக் தளபதி எபிசோடில் ராஜாவின் பார்வையில் படத்தை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி இன்னொரு படத்தோட உங்களுந்து சந்திக்கிறேன். அதுவரை எங்களுந்து வெறி பெறுவது உங்கள் விஜய் ராம்போ.